ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைஞரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தில் வைத்தடியை போட்டுக்கொண்டேன். உச்சிஷ்டமாக அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருப்பது இந்த புத்தாண்டு பலன்கள், அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிலாம் இருக்குது, அவங்க பலாபலன்கள் என்ன, எதில் முயற்சிக்கணும், எதில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் கிளியராக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனராசி. அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த மீனராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் 12 ராசி, அது கடைசி ராசி அப்படிம்பாங்க. பட் இந்த ராசியில் பிறந்த பல பேசக்கூடிய மக்கள்கள் இருக்காங்க என்பது மாற்றுக்கருத்து இல்லை. இந்த ராசியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல் அனலைஸ் பண்ணிடுவோம். ஆழ்ந்த சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு என் இதயம் கிணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2018. அதாவது இந்த கிரகச்சேர்க்கை அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 1 ஜனவரி 2018 நைட்டு 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் பொழுது கோச்சாரங்கள் எப்படி இருக்குது, இந்த கோச்சாரங்கள் இருக்கிறது அந்த மாதிரி நமக்கு எப்படி பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில ப்ரிடிக்ஷன் சொல்கிறத நான் பார்த்தேன். நியூ இயர் பலன் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க மகர லக்னத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. நான் கன்னி லக்னம் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன், என்ன சார் ஸ்டார்டிங்கே ஜோதிடத்தில் குழப்பம் அப்படின்னு. அவங்க சூரிய உதயம் அதில் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆங்கில புத்தாண்டுங்கிறது நைட்டு 12 மணிக்கு கிடச்சனால, நம்ம ஆங்கில புத்தாண்டு ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது 12 மணி வச்சு போடும்போது கன்னி லக்னம் தான் வரும். இதே இது தமிழ் புத்தாண்டு வச்சு பார்க்கும்போது காலையில் சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஒரு சிலருக்கு தெரியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறேன். இந்த 12 மணிக்கு பார்க்கும் பொழுது எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3 சந்திரன், 5 ராகு, 8 செவ்வாய் மற்றும் குரு, 9 புதன், 10 சூரியன் சுக்கரன் சனி, 11 கேது. இந்த கோச்சார கிரகத்தில் பார்க்கும் பொழுது குருவும் சுக்கரும் பரிவர்த்தனை பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு பலாபலன்கள் கொடுக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது கன்னி லக்னம். சரி, 2017 என்னென்ன விஷயங்கள் நடந்தது, உங்களுக்கு எப்படி பலாபலன்களை கொடுத்ததுங்கிற ஒரு ஜென்ரலாக ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம மற்ற விஷயத்துக்கு போவோம். போன வருஷம் உங்கள் ராசிக்கு 7 குரு இருந்ததுனால, குருங்கிறது ஒரு முழு சுபர் அப்படிங்கிறதுனால உங்கள் 7 காரியத்தினால நிறைய நல்ல காரியங்கள் நடந்தது. அது உங்கள் 7 பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 7 வீடு பாதகஸ்தானத்தில் நின்றாலும் உங்களுக்கு குரு அப்படிங்கிறபோது மிகப்பெரிய பாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்கு. போன வருஷம் உங்கள் ராசிக்கு 6 ராகு இருந்தது, 12 கேது. இந்த காலகட்டத்தில் எப்படின்னா நிறைய காம்படிஷன், பிஸ்னஸ் காம்படிஷன்லாம் வின் பண்ணி அதெல்லாம் மேலே வந்திருக்கீங்க. தொழில் முறை போட்டி அதில் நிறைய வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை வென்று நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதாவது 6 பொதுவாகவே பாவிகள் இருப்பது நல்லதாமா. அதனால் இந்த ராகு சூரியன் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட டீலிங்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பொதுவாக இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன யோகங்கள் நிறைய பேருக்கு அமைஞ்சது. வண்டி வாகன யோகங்கள் நிறைய பேருக்கு வாங்குற அமைப்பு, ஒரு சிலர்லாம் பழைய வண்டியை கொடுத்துட்டு திருப்பி வாங்குகிற அமைப்பை ஏற்பட்டுச்சு. இதில் முக்கியமாக கணவன் மனைவியில் உறவில் சிறு பிரச்சனை வந்தபோது, எஸ்பெஷலி பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸில். ஏன்னா 10 அதிபதியும் குரு, லக்னாதிபதி ராசியாதிபதியும் குரு அங்கே 7 இருக்கும்போது தொழிலாக மனைவியா இல்லை மனைவியாக தொழிலாக அப்படி ரெண்டில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு போன வருஷம் பட்ட பாடு இருக்குது, நிறையா போட்டிருக்காங்க. இதில் போன வருஷம் கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் இல்லை வாங்கின பணத்தை கடன் கட்டுறதுலேயே அந்த பேலன்ஸிங் நிறைய பேர்த்துக்கு வச்சு, கொடுத்த பணத்தை வாங்க முடியல இல்லை வாங்கின பணத்தை கொடுக்க முடியல போன வருஷம் இந்த நிலமை. சரி, இதெல்லாம் இந்த வருஷத்தில் 2018 இந்த நியூ இயர் புத்தாண்டில் எப்படி மாறுது, பலாபலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு ஜென்ரலாக பார்த்துட்டு இன்னும் ஈச் அண்ட் எவ்ரி திங்கையும் தொழில் தனி, தொழில் கல்வி இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்துட்டு போயிடுவோம். சரி, இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 உங்களுக்கு ராகு வந்து ஆரம்பிக்குது, 11 கேது. இதனால் அந்நிய மக்கள் இல்லை வெளிநாடு வெளி மாநில மக்கள் மூலம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. உள்நாட்டோட வெளிநாட்டு வெளி மாநிலம், இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தவங்க உங்களுக்கு தொழில் டெவலப் பண்ணலாம், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க,
உங்கள் ப்ராடக்ட்லாம் நார்த் இந்தியா இல்லை வேறு பக்கம், இல்லை நார்த் இந்தியா இருந்தால் சவுத் இந்தியா, இல்லை ஃபாரினில் இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுன்றது இன்னொரு ஸ்டேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற மக்கள் மூலம் பெனிஃபிட் கிடைக்கும். இதில் பூர்வீக இடத்துல பொதுவாக இந்த இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், இல்லை குலதெய்வ கோயில் சம்மந்தமாக, அல்லது அதுக்கு நிதி கொடுக்கலாமா, கட்டடங்கள் தான் இடித்து கட்டுதல், இல்லை பராமரிப்பு பணிகள் பண்ணுதல். ஏன்னா அஞ்சில் ராகு நிற்கும் பொழுது இந்த குலதெய்வம் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பூர்வீக ஸ்தலத்தில் இருக்கிற வீடு இடத்துல ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஆல்ட்ரு ஏற்கனவே பண்ணிட்டு இருந்து அது முடிஞ்சு நல்ல முறையில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு போன வருஷம் நிறைய பேருக்கு இந்த வருஷம் பூர்வீகம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வருஷம் முடியற நிலைமையில் இருக்குது. எட்டில் குரு இருப்பது, பொதுவாக எட்டில் குரு இருப்பது ரொம்ப சுபிச்சம் கிடையாது. எட்டில் குரு இருப்பது இதில் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஃப்ளக்சுவேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயங்கள், உங்களுக்கு ஒரு சில மனக்கசப்பு வந்து போகும். மற்ற கிரகங்கள் நல்லா பெனிஃபிட்டாக இருந்தாலும் குரு உங்களுக்கு நல்லபடியாக பார்க்குறீங்கன்னா ஒரு சிறு மனக்கசப்பு வருது. என்னென்னா நீங்கள் நல்லதே பண்ணியிருப்பீங்க, அதுக்கு உங்களுக்கு பேட் நேம் தான் வரும். நீங்கள் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க பண்ணுற மிஸ்டேக்னால உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ண உறவில் கசப்பு ஏற்படும், சின்ன இன்சல்ட் ஏற்படும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துக்கு நல்லபடி நடக்கும், குடும்பத்தில் ஒரு சுப விரயங்கள் இருக்குது. இன்னொன்று பத்துன்னு சனி இருக்குது, இந்த என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் வேலைக்கு ஆள் போட்டிருந்தாலும் நீங்களும் வேலைக்கார முறையே வேலை செய்ய வேண்டிய காலகட்டங்க. சரி, இப்போ ஒன்றுன்னா தொழில் எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குது, ஒரு நல்ல கேரியர் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிற ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தில் சனி சுக்கரன் சூரியன்லாம் சேர்ந்து இருக்குது, இது ஒரு வித பொருளாதார யோகத்தை கொடுக்கும். சொன்ன மாதிரி சனி பத்தில் வந்தாலே எவ்வளோதான் வேலைக்காரங்க இருந்தாலும் இல்லை நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் முன்னுக்கு நின்று நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய காலகட்டம் வந்துடும். இதில் சூரியன் சுக்கரன் சேர்ந்திருப்பதால் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் ப்ராஃபிட் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்க அப்படின்னாட்டி, இந்த காலகட்டத்தில் தொழிலுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது தான் பண்ணி வைங்க. தொழில் சம்மந்தமாக இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது, இல்லை ஒரு சிலர்லாம் ஷேர்லாம் வச்சுருந்துச்சுங்களே அந்த ஷேர்லாம் சேல்ஸ் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டத்தில் நல்லபடியாக அமையும். பொதுவாக தொழில் நல்லபடியாக சீராக போய் கொண்டிருக்கும். இதில் நார்மலி இருக்கிற தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் தொழில் விருத்தி பண்ணுற காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் கேது இருந்து நல்ல பலனை அள்ளி தருகிறார் அப்படின்னு சொல்லணும். பதினொன்றில் கேது ராகுவோ இருந்தால் அவர் தசா புத்தி நடத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலாபலன்களை கொடுத்துரும். சரி, எட்டில் குரு இருக்குது, அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ எட்டில் குரு இருக்கிறனால பெரும்பணம் லாக் ஆகும், அதாவது தொழில் நல்லாயிருக்கும், பண வரவில் வந்து போயிட்டுருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கு தாமதமாகும், ஆனால் வரும், திரு தாமதமாகத்தான் வரும். நான் போன விஷயம் சொன்னேன், கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் நல்லபடியாக முடியும். அரசு சார்ந்த நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல காலகட்டம் பொதுவாகவே. இதில் பொதுவாக நீங்கள் பார்க்கணும், பத்தில் இருக்கிற சுக்கரன் எட்டில் இருக்கிற குருவோட பரிவர்த்தனை ஆகிறார். அது உங்கள் வீட்டில் பத்தில் இருந்து அப்போ ஒரு கணவன்றதான் அவங்க மனைவி தொழில் சார்ந்து ஒரு இடம் மாற்றம், இல்லை இதே இது ஒரு ஆணாக இருந்தாலும் வச்சுக்கலையே மனைவியை சொல்லணும், பெண்ணாக இருந்தால் அவர் கணவருக்கு ஒரு தொழிலில் இடம் மாற்றம், இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நடக்குது. ஏன்னா எட்டுக்கும் பத்துக்கும் பரிவர்த்தனை நடக்கிறதுனால உங்கள் மனைவி அவங்க மனைவி இல்லை கணவன், அதாவது யார் ஜாதகர் ஆணாக இருந்தால் அவங்க பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் அவனுக்கும் ஒரு பயன் உள்ளது. சார் தொழில் ஒரு பற்றி சொல்லிட்டீங்க, அடுத்து பணப்புழக்கம் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா பணத்தை ஒரு சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல நீங்கள் போட்டு வைக்கலாம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இப்போ காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு சிலர்லாம் சார் நாங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலான் இருந்தோம், இப்போ டெபாசிட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஷன் நினைக்கிற பணம் இருக்குது, அதை டெபாசிட் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை போடலாமா வேண்டாமான்னு சொல்கிற இதில் இந்த ராசிக்கு அவ்வளோ சூட் ஆகும். ஏன்னா எட்டில் குரு பெரும்பணம் எட்டில் நிற்கிது, அது பத்தில் வருது, அது பதினொன்றாம் வீட்டுக்கு லாபத்தில் வருமா வராதாங்கிற குழப்பமே நீடிச்சிட்ருக்கும். அதனால் அந்த கன்ஃபியூஷன் வரும், அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியே பண்ணுங்கள்.
பன்னெண்டாம் பதிபதி பத்தில் வரனால இருக்கிற பணத்தை தொழில் ரீதியாகவோ நிறையா இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை டெவலப் பண்ணுவீங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு சில விரைய செலவு இல்லை ஒரு செலவு பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறோம், அது தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சார், நான் பண்ணலாமா அப்படின்னு தொழில் விருத்திக்காக பண செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். இதில் ஒரு சிலரில் என்னென்னா வாங்குகிற சேலரி உங்களுக்கு ஒரு சில வேலைக்கு போய்ட்டுருக்கு வாங்குகிற சேலரி ஃபுல்ஃபுல்லாக இருக்குது, எஸ்பெஷலி அப்ராடில் இருக்கிறாங்க சார் நான் இவ்வளோ இது சேலரி எதிர்பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டு கம்பெனி மூலம் எனக்கு லாபம் வருது, பட் ஒரு சில இந்தியன் பேஸ்டு கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அந்த ஒர்க்கர்ஸ் பண்ணுற வேலைக்கு தகுந்த பணத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குற மாதிரி வரும். நான் அவ்வளோ எதிர்பார்க்குறேன் அந்த ஒர்க்கு, பட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண மாட்றாங்க, எனக்கு டார்கெட்டை ரீச் பண்ணி கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கொஞ்சம் இதே போகும். கணவன் மனைவி அவங்க வகையில் கொஞ்சம் நேரத்தில் நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்ட்னர்ஷிப்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் சுமூகமாக போகும், பெரிய விரைய செலவுகள் இல்லை, நல்லபடியாக பார்ட்னர்ஷிப் நீடிச்சு கொண்டு போகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்காது. போன வருஷமே உங்களுக்கு கொடுத்த பணம் வாங்குறதுல இக்கட்டாக நடந்து இந்த வருஷம் அதை நீடிக்குது. கொடுத்த பணத்தை வாங்குறதுல வாங்கின பணத்தை கொடுக்கறதுல ஒரு இழுபறி நடக்குது. இதில் நாலாம் வீட்டில் குரு வாக்குது, அதனால் சுப விரயம் ஒன்று சொல்லியிருந்தோம். அதனால் என்ன சொல்லணும்னா உங்கள் பணத்தின் மூலமோ இடம் அமையுது சார், இந்த வீடு அமையுது, நாலாம் வீட்டை பார்க்கணும், இந்த தாய்க்கு உடல்நிலையை சீர்படுத்துறது, இந்த மாதிரி இதில் ஒரு சுப விரயமாக பண்ணி சீர் பண்ணிக்கோங்க. இடம், வீடு, வண்டி, தாயின் உடல்நிலை சீரமைத்தல் இந்த மாதிரி பண்ணுவதில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும், சரியான காலகட்டமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ராசிக்கு எட்டில் குரு இருக்குது, எட்டாம் வீடுங்கிறது சீர்ஸ்தனத்தையும் குறிக்கும் இல்லை மனைவி மூலம் வருமானத்தையும் குறிக்கும். இப்போ ஆண் ஜாதகமாக வச்சுக்கங்களேன், சார் நான் வண்டி வாங்குகிறேன் இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க வேண்டியிருக்கு, பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்லை எங்கள் ஒய்ஃபு அவங்களுக்கு இன்கம் வருது அவங்ககிட்ட பண்ணட்டுமான்னா ஒய்ஃபுக்கிட்ட வாங்கி பண்ணுறக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரு பெண் கேட்குறாங்க சார் நான் ஒரு என் பேரில் ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணலான் இருக்கோம், எனக்குன்னு சேலரிக்கு அமௌண்ட் இருக்குது, பட் எப்படி சார் உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு உதவி பண்ணுவார். அப்போ நம் தமது எதிர்ப்பாளினர் தமிழோட கணவன் அல்லது மனைவி இந்த ஜாதகருக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. ஒரு சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூர்வீக இடத்துல சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. திருமணம் சம்பந்த விஷயங்கள் இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது, இந்த நியூ இயர் பலன் அதாவது ஒரு மென்மேலும் சிறக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு பலனை சொல்லிடுவோம். பொதுவாக போன வருஷம் உங்கள் ராசியை ஏழில் இன்று குரு பார்த்தனால நிறைய பேர் திருமண யோகங்கள் நடந்தன. இந்த வருடம் எட்டில் குரு வருவது திருமண யோகம் கொஞ்சம் குறையவு, இது திருமணத்தை தடை பண்ணாது, திருமணம் குறையவுன்னு சொல்லலாம். ஏன்னா குரு ரெண்டாம் வீட்டை பார்க்கறனால வீட்டில் புது நபர் வருகையை காட்டுது. இருந்தாலும் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதக பலன் பொறுத்து இந்த பதிலை சூட் ஆகும். ஒரு சிலருக்கு வரன் இந்த திருமண வரன்கள் ரொம்ப அருகிலே அமைஞ்சிடும். சார் நாங்கள் இவ்வளோ வெளிநாடுவோம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினச்சோம், ஜஸ்ட்டு ஒரு 50 கிலோமீட்டரில் 100 கிலோமீட்டரில் அமைஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்திலே வரன் அமைஞ்சதுன்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் அமையுங்க. ஏன்னா வரணும் இல்லை, மூணாம் வீட்டில் சந்திரன் கட்டுது வரணும், அதனால் அருகிலே அமைய வாய்ப்புள்ளது. தாய் வழி மூலம் ஏழாம் வீட்டுக்கு சந்திரன் சம்மந்தம்னா அம்மா வழி குடும்பத்தின் மூலமே பெண்களை வர அம்மா பெண்கள் மூலம் பெண் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். இதில் எஸ்பெஷலி இந்த திருமணம் கொஞ்சம் தாமதமாயிட்டு ரொம்ப டிலே ஆன ஜாதகத்துக்கு என்ன சொல்லணும்னா இந்த கோச்சாரத்தில் குருவும் சனியும் வக்ரம் பெறுங்க, அதாவது எஸ்பெஷலி வைகாசி மாதத்தில் தாமதமாக ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வைகாசி மாதம், ஏன்னா ஜாதகத்தில் குருவோ சனியோ வக்ரம் பெற்றவருக்கு கோச்சாரத்திலும் குருவோ சனியோ வக்ரம் பெறும் பொழுது அதன் பலாபலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வைகாசி மாதமெல்லாம் வரும்பொழுது குருவும் சனியும் இரண்டும் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது உங்களை பலாபலனை முன்னிலையில் எடுத்து கொடுப்பா. நிறைய பேத்துக்கு காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. இதில் திருமணத்துக்கு பின் வேலைக்கு போக யோகங்கள் இருக்குது இந்த ஜாதகருக்கு. ஒரு பெண் இருக்காங்க சார் நான் முதல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், கல்யாணம் பண்ணிட்டு ஜாப் கிடைக்குமா அப்படின்னா திருமணத்துக்கு பின் வேலைக்கு போக யோகம் இருக்குது, இல்லை பிஸ்னஸே பண்ணுற அளவுக்கு யோகங்கள் இருக்குங்க.
அடுத்த குரு பயிற்சி இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், ஒரு பார்வையும் கிடைக்கும் போது இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் இன்னும் நல்லாயிருக்கும். சார், இரண்டாவது திருமணம் இது இந்த காலகட்டத்தில் 10 2 பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமுதாயம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரில. ஏன்னா ஜாதகம் மேட்ச் பண்ணும்பொழுதே ஒரு சில மைனஸ் நடந்துருது, இல்லை கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்களா. இல்லை இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த விஷயம் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். யாரெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது திருமண பொருத்த வீடியோவை பார்க்கும்போது கிளியர் கட் ஐடியா கிடைக்கும், எப்படி மேட்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இரண்டாவது திருமணம் செய்யணும், பரிகாரம் செய்து திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அந்த பரிகாரம் செய்து தான் திருமணம் சிறப்பாக இருக்கும் கிளியராக காட்டுது. அது அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் எங்கே பண்ணணும், நீர் விடா நெருப்பு விடா அந்த மாதிரி பார்க்கணும். சார், இந்த பரிகாரம் எல்லாம் ஒரே இடத்துல சொல்வது பரிகாரம் சிறப்பு இல்லைங்க. பொதுவாக அவங்க புரியிற மாதிரி சொல்லணும்னா முருகன் கோயிலை கும்பிடுங்க அப்படின்னு சொல்வது பரிகாரம் தான். எங்கே இருக்கிற முருகன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நீர் விடுன்னா திருச்செந்தூர் முருகன், சிம்மத்தில் இருந்தால் மலை மேலே இருந்த முருகன், இப்போ இந்த மாதிரி இது இது மிதுனம் துலாமலாக இருந்தால் கடை வீதி பக்கத்தில் இருக்கிற முருகன், இந்த மாதிரி முருகன் இருக்கிற ஸ்தலங்கள் பிரிக்கிறதுக்கே வேணும். அது குடும்பத்தோடு இருக்கிற முருகனுக்கா, தனித்த முருகனா, கல்யாணமான இருக்கிற நிலையில் முருகனா, இந்த மாதிரி பிரிக்கணும். அப்போ நின்ற ராசிகள் தகுந்த மாதிரி தான் பலன் சொல்லணும் தவிர, ஜென்ரலாக முருகன் சொல்கிறது எல்லா ஜோதிடரும் சொல்லிடுறாங்க. ஒரு சில ஆரம்ப ஜோதிடர்கள் இருக்காங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரிகாரத்துக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரி, அடுத்த குரு பயிற்சி இந்த ரெண்டாவது திரும்ப நல்லா இருக்குங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். சார், ஹெல்த்தை பற்றி பார்த்துக்குவோம். இந்த நியூ இயரில் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த டெவலப்பு மற்ற குடும்ப விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுனால உடல்நிலையை கருத்தில் கொள்வதற்கு நேரம் குறைவாக இருக்கும். பொதுவாக சனி 10 to 4 மீட்டர் பார்க்கறனால 4 ஸ்தானங்கிறது நுரையீரலை குறிக்கும், இதயத்தின் மேல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் பெருசாகும். இப்போ சிறு சிறு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அது ஏஜ்டு பர்சனுக்குலாம் கன்ஃபார்மாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். லங்ஸில் சளி கட்டுது சார், சளி தொந்தரவு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு சில அவங்க பாடி ஹீட்டு சார்ந்த வெப்பம் சார்ந்த பிரச்சனை, அந்த வெப்பம் மூலம்னால் குழந்தை பிறப்புக்கு தடை பண்ணும். அதனால் வெப்பம் சார்ந்த வியாதியை குறைக்கணுங்க. அதாவது வயிற்று சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹீட்டு சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ், ஹீட் இருந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அம்மா போடுறது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ராசி இந்த ராசி தான். இப்போ உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ராசிக்கு ஜென்ரலாகவே இருக்குது. இந்த காலத்தில் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஜென்ரலாக இருந்து தான் போகுது. என்ன ரீசன்னா, உங்களுக்கு சுபகிரக பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கல, மற்றபடி வேலை பொழுது இருக்கிறதுனால உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே டைம் இருக்காது. நல்லா தூங்கினா நல்லா ஒரு நாள் தூங்கணும் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா பேர் நல்லா படுத்து தூங்கினாலே போதும் அப்படிம்பாங்க. அடிவயிறு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும் காலகட்டம், எஸ்பெஷலி அடிவயிறு ஆல்ரெடி குண்டாக இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கோங்க. இன்னும் கொலஸ்ட்ரால் போடுறதுனால அன்னெசரி ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் குழந்தை பிறப்பை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஹெல்த்தை பற்றி சொல்லிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு 5 ராகு பயணிக்கிறார். ராகு பயணிக்கும் காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல, நார்மல் ஜென்ரலாக ப்ராசஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் குழந்தை பிறப்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது மருத்துவத்துக்கு பின் நல்ல குழந்தை உண்டு அப்படின்னு இந்த ராசிக்கு சொல்லக்கூடிய அமைப்புங்க. சார், ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஷார்ட் ட்ராவல் தான், அடிக்கடி பக்கத்தில் ஊருக்கு 2 தள்ளி அந்த மாதிரி அடிக்கடி சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பயன் இல்லை. அடிக்கடி சார் வெளிநாடு போயிட்டு வரலான் இருக்கோம், பிஸ்னஸ் லெட்டராக ஃபாரின் போய் கொஞ்சம் டெவலப் பண்ணலான் இருக்கோம். இந்த ராசிக்கு வெளிநாட்டு பயணங்கள் பயன் இல்லைங்க.
குரு எட்டில் நின்று பன்னெண்டாம் மீட்டர் பார்க்கறனால எட்டில் நின்று பார்க்கறனால அந்த அளவுக்கு சுபிட்சம் கொடுக்கல. இது ஆறில் நின்று பார்த்துருந்தா தொழில் வளர்ச்சி கொஞ்சம் பொருளாதாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம். எட்டில் நின்று பார்ப்பது அவ்வளோ சுபிச்சம் இல்லை. இதுக்கு பதிலாக வெளிநாட்டில் வாழ்கிறவங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க உங்கள் இடத்துக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி டீல் மாற்றிக்காங்க, இல்லை தொழிலுக்கோ இல்லை லக்ஸுரியஸ் லைஃப் இங்கே வாங்க சார் பக்கத்தில் போவோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது டூர் போயிட்டு வர்றது அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா வாய்ப்பு கிடைக்கும், இந்த டூர் போகிறது நல்ல அமைப்பு கிடைக்கும். மாணவர்கள் பார்த்துவோம் சரி, ஏன்னா மாணவர்களுக்கு இப்போ எட்டில் குரு போயிட்டுருக்கு, உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி நாளில் ஒம்பதுன்னு இருக்கார். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஸ்டடீஸ் நல்லா இருக்குங்க, ரொம்ப இடர்பாடுலாம் கிடையாது, நல்லா இருக்குது. இந்த வருஷம் நல்லா படிங்க, நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஆரம்ப கல்வி ஒன்றாவது எட்டாவது படிக்கிற மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க, நிறைய நாலேஜு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு நாலாம் வீட்டு அதிபதி ஆன புதன் ஒம்பதில் வரனால யாரெல்லாம் சார் நான் யூஜி டிகிரி படிக்கிறேன் மேலே படிக்கலாமான்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் மேலே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். படிக்கலாமா வேண்டாமா அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகலாமான்றவங்க முடிச்சுட்டு பிஜி டிகிரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பிஜி டிகிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம், இதில் படித்து முடித்தோடனே வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ, ஒரு சிலர் பிஸ்னஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ராசி படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறது பிடிக்காது, படித்து முடித்தோடனே வேலை கிடைக்காத வாய்ப்பு இருக்குது, நல்லா பயன்படுத்திக்காங்க. அரியர்ஸ் ஒரு சிலருக்கு அரியர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறனால அந்த அரியர் மூலம் தொழிலை பாதிச்சிடும், அதனால் தொழில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறனால அரியர்ஸ் மட்டும் வைக்காமல் இருங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். என்னென்ன வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக அம்பாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதில் மகாலட்சுமி யாகம் பண்ணுறாங்க, மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லிட்டு வரலாம். ஒரு சில இடத்துல மகாலட்சுமி யாகம் பண்ணுறாங்க சார், குபேர லட்சுமி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த யாகங்கள் கோயில் ஸ்தலங்கள் எதாவது நடக்குதுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் கலந்துக்கலாம், இல்லை குறிப்பிட்ட தொகையை கொடுத்து பண்ணிட்டு வரலாம். இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஏதாவது குழந்தைகள் குழந்தை சார்ந்த ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுத்து உணவு கொடுக்குற மாதிரி ஒரு தொகை கொடுத்துட்டு வாங்க. இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். ஏன்னா எட்டில் குரு போக வரணும், குழந்தைக்குண்டான ஸ்தலத்தில் கொடுப்பது உங்களின் பாதிப்பு குறைக்கும். இதில் நீர்நிலை வளங்களை ஏற்படுத்த உதவி பண்ணுங்க. சார் என்ன சார் புரியலை அப்படிம்பீங்க. ஒரு சில ஊரில் காமனாக சார் நாங்கள் பொதுவாக மக்கள்கிட்ட பணம் திரட்டி நாங்கள் ஒரு டேங்க் கட்டுறோம், தண்ணி டேங்க் கட்டுறோம், இல்லை ஒரு சில இடத்துக்கு கோயில் கட்டுறதுக்கு நீர்நிலைகளுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்குது. ஒரு தண்ணி சம்பந்தமாக ஒரு குடிநீர் இல்லை கட்டடம் கட்டும் நீர் ஒரு பொது காரியத்துக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஏற்பட்டால் அதுக்கு நிதி கொடுத்து உதவுங்க. உங்களுக்கு இருக்கிற மற்ற பொதுவான தோஷங்கள் பலதும் விலகும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 2, 3, 9 2, 3, 9 உங்களுக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. சரி, இப்போ மீன ராசி பற்றி இவ்வளோ டீட்டெயில் பார்த்தோம். யாராவது அவங்களோட பர்சனல் சார்ட் அனலைஸ் இண்டிவிஜுவலாக இப்போ பொதுவான ராசி கருத்துக்களை பார்த்துட்டோம். என்னோடய லக்னம் ராசி மற்ற கிரகங்கள் தசாபுத்தி வச்சு பலன் சொல்லணும் சார், எனக்கு இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தில் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், இல்லை இமெயில் மூலம் சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறோம், ஒரு சில நேரத்தில் கால் எடுக்கலன்னு தவறாக எடுக்க வேண்டாம். நான் கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்படி இல்லை பெஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜோ இதாக வந்துட்டீங்கன்னா நான் அந்த ஃப்ரீ டைம் ஒதுக்கும் போது நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்கள் பர்சனல் சார்ட் அனலைஸை நீங்கள் கேளுங்கள். பொதுவான கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பொதுவான டவுட் எனக்கு இருக்குது இந்த ராசி பற்றி, ஜென்ரலாக மற்றவங்களுக்கும் பயன்படக்கூடிய டவுட்டு சார் அப்படிங்கிறவங்க அந்த மீன ராசிக்கிலேயே நீங்கள் க்வெஸ்சன்ஸை கேளுங்க. கண்டிப்பாக நான் ஏதோ பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் ஆன்சர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா புது புது தகவல்கள் கொடுக்க நிறையா விஷயம் இருக்குது, கண்டென்ட் நிறையா இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் அடுத்து போடுறோம். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சில நண்பர்கள் யாராவது மீனராசியாக இருந்தால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையான்னு டவுட்டாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும், அவங்க சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பயன்படும். கண்டிப்பாக என்னோடய அட்ரஸ் காண்டாக்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், என்னோடய காண்டாக்ட் நம்பர் இது ஆஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஏதாவது பர்சனல் சார்ட் அனலைஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.